ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது எங்களோட ஃபேமிலி இஃப்தார் விலாக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்பவுமே புனிதமான ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆகி என்னையோட 7 days ஆகுது. பட் ஃபஸ்ட் டேக்குரிய இஃப்தார் விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. எங்களோட ஏரியாவில் உள்ள பள்ளியில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமுமே முதலாவது வார நோன்புக்கு எங்களோட வாப்பா தான் பள்ளி கஞ்சி கொடுப்பாங்க. ஸோ வளமை போல முதலாவது நோன்பு கஞ்சிக்குரிய எல்லா சாமானுமே வந்து இந்த வருஷமும் எங்களோட வீட்டிலேருந்து தான் போக போகுது. இப்போ நாங்கள் வாங்கி வச்சிக்கிற எல்லா திங்ஸுமே வந்து 75 கிலோ அரிசியில் கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவையான சாமான்கள் தான். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நோன்புக்கு முதல் நாள் நாங்கள் பள்ளியில் கொண்டு போயிட்டு ஒப்படைக்க வேணும். இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை பார்க்கும்போது உங்களுக்குமே கொடுக்கணும்னு சொல்லி எண்ணம் வரலாம். ஸோ அப்படி ஒருத்தருக்கு சரி எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் கிடைக்கிற நன்மை வந்து எனக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே முதலாவது நோன்பு, முதலாவது இஃப்தார் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான். அது மாதிரி எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களோட ஃபர்ஸ்ட் இஃப்தார் வந்து எப்போவுமே ஃபேமிலி இஃப்தாராக தான் இருக்கும். போன வருஷம் கூட அதோட வ்ளாக் வந்து நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். இஃப்தாருக்குரிய எல்லா ஏற்பாடுகளுமே நான் வந்து லோர் தொழுகிறதுக்கு பின்னாலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்களுக்கு நோன்பு திறக்கிற டைமுக்கு வந்து எல்லாமே சரியாக வந்து முடியும். இப்போ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபலூடாக்குரிய ஜெலி ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி அகர் அகரை கொஞ்சமாக சீனி சேர்த்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃப்ரெண்டான ஃபுட் கலரிங் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெலி வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஜெலி எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணின பிறகு நான் வந்துட்டு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு சம்பல் ஒன்று ரெடி பண்ணுறேன். யூஸ்வலாக எல்லாரும் வீட்லேயுமே செய்கிற நார்மலான தேங்காய் சம்பல் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததால் ஷோர்டேஜ் எதுவுமே வந்து நாங்கள் செய்யலை, கடையில் தான் வாங்கிக்கிட்டோம். இஃப்தாருக்குரிய ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச கையோடையே ஈவினிங் 5 ஆகினத்துக்கு பிறகு இஃப்தாருக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பெரிய ஃபேமிலி. எங்களோட ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு பெருசோ அதை விட அதிகமாக வந்து நிறைய சந்தோஷங்களுமே இருக்குது. இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலியோட இஃப்தார் செய்கிற சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு சந்தோஷமான நாளை உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அதனால தான் இதில் வந்து எந்த ஒரு டீட்டெயிலான ரெசிபி வீடியோவுமே ஷேர் பண்ணலை. பட் இனி வர வீடியோக்களில் வந்துட்டு கண்டிப்பாக டீட்டெயில் ரெசிபி வீடியோ வரப்போகுது. ஸோ என்னோடய சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு உடனே பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.